வணக்கம், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் சோயாமீட் கறி செய்ய போகிறோம். அதாவது இதுதான் சோயாமீட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். என்னட்டப்பா வச்ச இதில் இருந்தது நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் செய்ய போகிறேன். ஓகே, அது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வந்து இங்கே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஓரளவு சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு ரெண்டையும் வந்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ரெண்டும் பார்க்க தெரியும். இந்த சைடில் வந்து இருக்கிறது இஞ்சி, மற்றது வந்து பூண்டு. இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம். நான் வந்து சின்ன சின்னாக கட் பண்ணி பார்க்குறேன். இதில் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பெரிய சீரகம், இதில் வந்து சின்ன சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை, அளவுகள் எல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி அது வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து இதுக்கு விடுறதுக்கு. அதே மாதிரி கறிவேப்பிலை, தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாதி தேங்காயில் வந்து நான் புழிஞ்சு வச்சுக்கேன். இது வந்து ரெண்டாவதரமாக புழிஞ்ச தண்ணிப்பால், இது வந்து முதலாவதரம் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கட்டிப்பாலாக இருக்கும். இதில் ரெண்டு வகையான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சோயாமீன் கறிக்கு தேவையான மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சமைக்கிறதுக்கான ஆயில். சரி, இவ்வளவு தான் இதுக்கான பொருள். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து சோயாமீட்டுக்கு நாங்கள் சுடு தண்ணி விட்டு அதை ஊற விடுவோம். வாங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, சோயாமீட்டு நாங்கள் இப்படி ஒரு டிஸ்க்கு போட்டுவிடுவோம். இதுக்கு தண்ணி கொதிக்க கொதிக்க சூடான தண்ணியை அதுக்குள்ளேயே விடுவோம். சரி, இப்போ வந்து இதை மூடி விடலாம் கொஞ்சம் நேரம். சரி, எல்லாத்தையும் தண்ணியில் நினச்சிட்டு அப்படி இருக்க கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். ஸ்டவ்வில் முதல்ல ஒரு சட்டி வச்சுக்கிறேன். அதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். சரி, இப்போ இதில் எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே இந்த சோயாமீட் அவ்வளவும் இதில் வந்து நல்லா வதங்கி பொறி போடுற அளவுக்கு நாங்கள் இதில் விட்டுக்கொள்ளுவோம். சரி, இதில் வந்து கடுகு போடுவோம். கா டீஸ்பூன் கடுகு போடுறேன். சரி, அதுக்குள்ளே வந்து வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன். சரி, இப்போ வந்து இந்த நேரத்தில் வெங்காயம் நாங்கள் வந்து போடலாம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்லது. துவைக்கிட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், எதுவும் போட்டுக்கலாம். சரி, இப்போ வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சிட்டுது. அந்த நேரம் இந்த பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துருவோம். இந்த பெருஞ்சீரகம் அதுவும் இப்போ சேர்க்கலாம். பெருஞ்சீரகம் வந்து அரை டீஸ்பூன். இந்த சீரகம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் கூட போடுறோம். ஒரு டீஸ்பூன் போடுறேன். நல்லா பொறி விடட்டும். இது மாதிரி நீங்கள் வந்து இதுன்ற தண்ணியை வந்து இந்த சோயாமீட் வந்து நல்லா ஊறி போயிருக்குது, தண்ணியில் ஊறி. அப்போ அதை வந்து இப்படி அமர்த்தி அமர்த்தி தண்ணியை வந்து புளிஞ்சு புளிஞ்சு விட்டுருவணும். மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரமே இஞ்சி பூண்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நான் சோயாமீட் இதில் சேர்க்குறேன். இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கி பொறிவிட்டு வதங்கப்படணும். இப்போ இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி விடுவோம். சரி, இந்த தண்ணி தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு இதை அவியிட்டு நான் மூடி விடுறேன். சரி, இது வந்து இடைக்கிட இப்போ கிண்டி கிண்டி விட்டாது. இது இடைக்கிட கிண்டி விட்டுடணும், இல்லாட்டி வந்து பெருங்கி போயிடும். இப்போ தண்ணி எல்லாம் வந்து இதில் வத்திட்டுது. இப்போ எண்ணெயிலேயே இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த நேரம் வந்து நான் தக்காளி பழத்தை இதில் சேர்த்துடுறேன். தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எல்லாம் அவியட்டும் சேர்ந்து இதோட.
சரி, இதில் இந்த நேரம் கறிவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் போதாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுருங்க. சரி, இந்த கண்டிஷன்லேயே நாங்கள் வந்து இந்த கறிக்கு தேவையான தூளை வந்து இதில் சேர்த்துடுவோம். ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் தூள். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துடுவோம். இந்த நேரமே கரம் மசாலா வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்க்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு எண்ணெய் தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் எண்ணெயை விட்டு வதக்கிடுங்க. எனக்கு இந்த எண்ணெய் போதுமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே தக்காளி இதுகள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டது. இப்போ இந்த நேரம் வந்து நான் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடுறேன். இந்த லேட்டாக போட்டால் அதிகாது. உப்பு காணுமாண்டு பார்த்துக்கிடுங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு போட்டால் உப்பு கொஞ்சம் முதல் போட்ட அளவு காணாமல் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு. சரி, இதை கொஞ்சம் நேரம் நான் மூடி விட்டு அவிய விட்றேன்னு இந்த இதுலேயே அப்படி அவியன்னு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் மூடிய திறந்து பார்ப்போம் அமைஞ்சிருக்காண்டு. ஓகே தான். ஏன்னா இது நாங்கள் அடிக்கடி நல்லா மூடி விடக்கூடாது, சட்டி வந்து அடி கொடுத்துடும். சரி, இந்த நேரமே இதுக்கு வந்து நான் தேங்காய்பால் தண்ணிப்பால் சேர்க்க போகிறேன். இப்போ சரி, இப்போ வந்து அடுப்பை நீங்கள் கொஞ்சம் கூட்டி விடலாம். சரி, இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு அவிய விடுவோம். சரி, இப்போ திறந்து பார்ப்போம். ஓகே தான். சரி, இப்போ சோயாமீன் கறி எப்போவுமே வந்து இப்படி கீழே வந்து சட்டியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா, சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே பிடிக்க இல்லை, தெரியுதா? இது மாதிரியே இருக்கும். ஆனால் இது நல்லா வத்தட்டும். ஏன்னா நாங்கள் முதலாவது தேங்காய்பால் இன்னும் விட இல்லை. இது நல்லா வத்தினா தான் இறைச்சி கறி மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரும். இப்போ நான் திரும்பவும் மூடி விடுறேன். சரி, இப்போ இருக்க நாங்கள் திறந்து பார்ப்போம். உண்மையாக சட்டப்படு இறைச்சி கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம். ஒரு முக்கால் அளவுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வவஞ்சிட்டுது. இந்த நேரம் நாங்கள் இதில் வந்து இந்த பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்க முன்னாடி கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன், அதையும் இதில் சேர்க்குறேன். அதுதான் இறைச்சி கறியின் சுவையை தாரது. இதுதான் அடுத்தது மிளகுத்தூள் வச்சுருக்கிறேன், இது வந்து அரை டீஸ்பூன், அதையும் இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரி, இந்த நேரம் வந்து இந்த தேங்காய்பால் வந்து முதலாவது எடுத்த தேங்காய்பால், இதையும் நான் இதிலே சேர்க்குறேன். சரி, இதை வந்து கொஞ்சம் நேரம் இதை அடுப்பு திறந்தே இருக்கட்டும். நாங்கள் வந்து கொஞ்சம் இதை வத்த விடுவோம். இந்த பாலெல்லாம் நல்லா கொதிச்சு இது வாரளவுக்கு வத்த விடுவோம். அடுப்பு இந்த நேரம் கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். சரி சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கணிசமான ஒரு நல்ல பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ இந்த நேரம் வந்து ஸ்டவ்வை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளுவோம். சரிதானே, கொஞ்சம் இது ஆறட்டும். ஆறினோடனே இதுக்கு வந்து நாங்கள் லெமன் ஜூஸ் போட்டுக்கொள்ளுவோம். சரி, இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ஆறிட்டுது, ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிட்டுது. இந்த நேரமே வந்து நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விடுறேன் இதில். சரி, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சோயாமீன் கறி. இப்போ பார்த்தீங்கன்னா அது இறைச்சி மாதிரியே உங்களுக்கு தெரியும், இறைச்சி கறி மாதிரியே தான் இருக்குதும். டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரியே இருக்கும், இறைச்சி கறி மாதிரி டேஸ்ட். சரி, இப்போ நான் வந்து இப்போ வேறொரு டிஷ்ஷுக்கு தான் மாற்றுறேன். மாற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, இதுதான் பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி செய்த சோயாமீன் கறி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கவே இறைச்சி கறி மாதிரியே இருக்குது. இதில் டேஸ்ட்டும் வந்து உண்மையாகவே இறைச்சி கறி மாதிரியே இருக்கும்.
சரிதானே? அது வை செய்கிற மெதட் வந்து ரஜிக்கறி மாதிரியே நாங்கள் செய்கிறதால அந்த ருசியும் வந்து அதே மாதிரியே இருக்கும். சரி, இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அப்படி வருதுண்டு நிறைய பேர் கொமெண்டில் சொல்கிறீங்க, அதே மாதிரி நீங்களும் வந்து கொமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷப்படுவோம். சரி, இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.